ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்றைக்கி வந்து ஸ்மால் வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வஞ்சரம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடையில் இந்தமாரி கட் பண்ணி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு நல்லா இந்தமாரி வாஷ் பண்ணி எடுங்க. வாஷ் பண்ணும்போது உங்களோட தண்ணி வந்து ரெட் கலரில் இருந்துச்சுன்னா உங்களோட ஃபிஷ்ஷு வந்து நல்ல வந்து ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷுன்னு நினச்சிக்கோங்க. ஃபிஷ்ஷு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கும் குழம்பு பண்ணுறதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துட்டு கொஞ்சமாக வந்து கல் உப்பு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூளும் போட்டு நல்லா இந்தமாரி பரட்டி பரட்டி விடுங்க. கையிலேயே ஒரு 10 மினிட்ஸ் இதை ஊற வச்சு திருப்பி வாஷ் பண்ணி எடுத்துருங்க. உங்களுக்கு நான்வெஜ் ஸ்மெல் வராமல் இருக்கும். இப்போ வந்து பூண்டை வந்து நல்லா தோலோடு இந்தமாரி இடித்து வச்சுக்கோங்க. பூண்டை போட்டுடலாம், நிறைய பூண்டை எடுத்து போடுங்க. இப்போ வந்து கொஞ்சமாக சால்ட் எடுத்திருக்கேன். தனியாத்தூளையும் ரெட் சில்லி தூளையும் சேர்ந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் வந்து பெப்பர் போட்டிருக்கேன். நான் பெப்பர் வந்து மிளகாத்தூளோட பெப்பர் தூள் அதிகமாக இருக்கணும். இப்போ நல்லா வந்து கையிலே வந்து அந்த பூண்டு எல்லாமே போட்டு நல்லா வந்து பெரட்டி பெரட்டி இந்தமாரி விடுங்க. இந்தமாரி நீங்கள் மசாலா வந்து நல்லா வந்து ஃபிஷ்ஷுக்குள்ளே நல்லா இறங்கட்டும். இதை வந்து 1/2 ஹவர் கிட்ட ஃப்ரீசர் உள்ள எடுத்து வச்சுட்டிங்கன்னா நல்லா மசாலா ஊறிடும். இப்போ நம்ம தவாவில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்தமாரி ஃபிஷ்ஷை ஃப்ரையை வந்து இதில் போட்டுடலாம். இதுக்கு ஆயில் கூட ரொம்ப கம்மியாக தான் நம்மளுக்கு தேவைப்படும். இந்தமாரி போட்டுட்டு இந்தமாரி கரண்டி வச்சு திருப்பி விட்டுக்கோங்க. 4 பக்கமும் வெந்துற மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க. இது குட்டியாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவும் குக் ஆகிடும். இது வந்து சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, பழைய சாதத்துக்கு கூட இது வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்த பிறந்தவங்களும் இதை வந்து எடுத்துக்கோங்க. இனிமேல் நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். அந்த பூண்டோட வாசனை, மிளகாத்தூள், பெப்பர் தூள்லாம் சூப்பராக இருக்கும். இந்தமாரி எடுத்துடலாம். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா குக்காக இருக்குது ஃபிஷ்ஷும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இவ்வளோ அழகாக வந்து உள்ளே குக் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இதேமாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். ஸ்டே டியூன்.